ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைஷ்ணவி வினோத்குமார். இன்றைக்கி வந்து நாங்கள் மான்ட்ரியல் வந்திருக்கோம். மான்ட்ரியலில் பயோடோம் அப்படின்ற ஒரு சயின்ஸ் மியூசியம் வந்திருக்கோம். இங்கே உள்ளே வந்து அனிமல்ஸ் வந்து வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் எக்கோசிஸ்டம்ஸில் உள்ள ஸ்பீஷியஸ் வச்சுருக்காங்க. இங்கே மெயினாக நாங்கள் வந்து பென்குயின்ஸும் அப்புறம் பஃபின்னு ஒரு பேர்டு அதை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் எந்த ஜூலையும் அது பார்த்ததில்லை. அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உள்ளே போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சாரிங்க, ரொம்ப நாளாக வீடியோஸே போட முடியல. ஏன்னா வந்து ஃபேமிலியில் எல்லோருமே கொஞ்சம் சிக்காக இருக்கும் இந்த ஃபால் சீசன் ட்ரான்சிஷன்னால். ஸோ அதனால தான் போட முடியல. இது வந்து நாங்கள் லாஸ்ட்டாக மான்ட்ரியல் போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு பயோடோம் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து போனப்போ எடுத்த வீடியோ தான். இது நாங்கள் மான்ட்ரியல் இது வரைக்கும் போனதில்லை, அதான் ஃபர்ஸ்ட் டைம். அங்கே பெருசாக பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பட்டு இந்த ஒரு பிளேஸை வந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சா அது வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான பிளேஸாக இருந்துச்சு. வழக்கம் போல் நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம். அதுவும் மான்ட்ரியல் வந்து 7 hours ஜேர்னி. ஸோ ரொம்ப ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 4 o'clock வந்து நாங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணி வழக்கம் போல் ஆன் ரூட்டில் வந்து பிரேக்கை முடிச்சுட்டு அங்கேருந்து பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எடுக்கலை, ஒரு 2 breaks எடுத்தோம். ஏன்னா வந்து நாங்கள் ஒரு 10 o'clockலாம் வந்து அங்கே ரீச் பண்ணோம், 10 to 10:30 அப்படின்னு டார்கெட் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் ஒரே நாளில் வந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பிளானு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கிளம்பியிருந்தோம். நாங்கள் ரீச் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு 10:30 கிட்ட ரீச் பண்ணிட்டோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இது முன்னாடி வந்து ஒலிம்பிக் ஸ்டேடியமாக இருந்திருந்தது. இப்போ வந்து இதை ஒரு மியூசியமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, சயின்ஸ் மியூசியமாக. ஸோ அதோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து என்ட்ரன்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஏன்னா நாங்கள் ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தோம், கண்டுபிடிக்கவே முடியல. நிறைய பேர் அப்படி தான் இருந்தாங்க. நான் ஆல்ரெடி ரிவ்யூவில் பார்க்கும்போது கூட ஒரு கமெண்ட் இப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. கடைசியாக கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு கரடியை நிற்க வச்சு அதுலேருந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ பசங்க கொஞ்ச நேரம் இதில் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் இந்த என்ட்ரன்ஸ் கண்டுபிடிச்சி உள்ளே போயிட்டு நாங்கள் டிக்கெட்ஸ் வந்து ஆக்சுவலாக ஆன்லைனில் எடுக்கலை. ஏன்னா நம்ம எப்படி இருக்குன்னு எங்களுக்கு ஐடியா இல்லை. ஸோ அங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உள்ளே போயிட்டு அங்கே எடுத்தோம். அதுக்கப்புறம் உடனே உள்ளே போயாச்சு. அன்றைக்கி க்ரௌடு வந்து நிறையா இருந்துச்சுங்க. ஏன்னா மான்ட்ரியலில் வந்து இன்டோர் பிளேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதுலேயும் இதுதான் ரொம்ப முக்கியமான பிளேஸு. அன்றைக்கி வந்து மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால நிறைய பேர் இன்டோர் தான் ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக இங்கே இருந்தாங்க. உள்ளே வந்து இது ஒரு மியூசியம்னு சொல்ல முடியாது, ஒரு இன்டோர் ஜூ அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அனிமல்ஸ் பேர்ட்ஸுன்னு நிறையா வச்சுருந்தாங்க. எல்லாமே ஃப்ரீ ரேஞ்சில் இருந்தது. அந்த டெம்ப்ரேச்சர், அது இருக்கிற இடம் எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி சூப்பராக டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. ஸோ பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு.
ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு தான் போனோம். அங்கே வந்து எடுத்தோன்னே க்ரொக்கடைல் வச்சுருந்தாங்க. இந்த க்ரொக்கடைலை கூட பார்த்துட்டு நாங்கள் சும்மா பொம்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். கடைசியில் அது ரியலாகவே இருந்துச்சுங்க. இந்த செட்டப்லாம் வந்து நம்ம ரியலாக ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே ஃபீல் கொடுத்துருந்தாங்க. இந்த இடம் வந்து ரொம்ப நேரம் நகர விடாமல் நம்மளை வச்சுருக்கோம். ஏன்னா பசங்க வந்து இந்த ஃபிஷ்ஷை பார்த்து நகரவே இல்லைங்க. ஒரு 45 மினிட்ஸாவது அங்கே நின்றுட்டு இதை பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நடுவில் இந்த ஆமையெல்லாம் வேலை நீந்திட்டு இருந்துச்சா, அதனால் பசங்களுக்கு ரொம்பவே என்டர்டெய்னிங்காகவும் பிடிச்ச மாதிரியும் இருந்துச்சு. கூட்டமும் இந்த இடத்துல நிறைய இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரியே நிறைய நேரம் நின்றுருக்காங்க பார்த்தீங்களா. இது வீடியோவில் வந்து கொஞ்சம் தான் காட்டிருக்கோம், பட் நேரில் வந்து லிட்ரலாக வந்து 45 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து அக்வாரியம் செட்டப் மாதிரி ஃபிஷர்ஸ் வந்து நிறையா டிஸ்பிளேயில் இருந்துச்சு. ஆனால் உள்ளே வந்து இருட்டாக இருந்தது. இந்த இடத்துல பர்டிகுலராக கூட்டம் ஜாஸ்தியாகவே இருந்தது. ஏன்னா இந்த இடம் வந்து அவ்வளோ அழகான ஒரு செட்டப்பில் வச்சுருந்ததுனால நிறைய பேர் அதை நின்று ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தாங்க. இந்த பாம்பு பாருங்களேன், இதை கண்டுபிடிக்கவே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா அந்த க்ரீனோட க்ரீனாக இருந்ததுனால எங்களுக்கு இதை கண்டுபிடிக்கவே முடியல. பட் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து பைத்தான் பார்த்துட்டோம். ஸோ இதையும் வந்து பசங்க தான் கண்டுபிடிச்சி எங்களுக்கு சொன்னாங்க, இங்கே இருக்கு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களோட ஆர்வத்துக்கு அளவே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேப்பிபரா அப்படின்ற ஒரு புது அனிமல் வந்து என் பசங்க எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எனக்கு இதை பற்றிலாம் சுத்தமாக தெரியாதுங்க. இதுவரையும் என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு அனிமல்லாம் நான் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. என் ஹஸ்பண்டுக்கு வந்து அனிமல்ஸ் மேலே ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. அதே மாதிரி என் பசங்களுக்கும் வந்துடுச்சு. அதுவும் பர்டிகுலராக என் பையனுக்கு மோஸ்ட்லி எல்லா அனிமல்ஸ் நேமுமே தெரியும். நம்ம அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அந்தளவுக்கு நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பான். அதை வந்து ஒரு 2 இருந்துச்சு. அது ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தாங்க பசங்க. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் பார்க்குறோம். ஜூலெல்லாம் இந்த அனிமல் பார்த்தது கிடையாது. அது இருக்கிற செட்டப் பாருங்களேன், இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. அதே மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் குட்டியாக அந்த கருப்பு குரங்கு வந்து சாப்பிட்றதுக்காக வச்சுருந்தாங்க. அதை எடுத்து எடுத்து அழகாக சாப்பிட்டு இருந்தது. ஆக்சுவலாக இது இருக்கிறதே எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சோம். அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்தால் இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து இது மூலயமா நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு பசங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பேர்டு வந்து அழகாக மேலே நின்றுட்டு இருந்ததுங்க. இது ஆல்ரெடி நாங்கள் பார்த்துருக்கோம், பட் இது அப்படியே ஃப்ரீ ரேஞ்சில் நிற்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கலர் அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த மியூசியம் நாங்கள் வந்ததுக்கான மெயின் ரீசனே இந்த பென்குயின் அண்ட் பஃபின் தாங்க. இது வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் அதுக்கு தான் வந்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த ஐஸ்லாம் வந்து ரியல் ஐஸே வச்சு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் கூட சும்மா ஃபேக்காக வச்சுருப்போம், டச் பண்ணி பார்த்தா அப்படியே சில்லுன்னு இருந்துச்சு. இந்த ஏரியாவே வந்து பென்குயின்ஸ்லாம் அப்படி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரியே வச்சுருந்தாங்க. அழகாக அது நடக்கிறத பாருங்களேன், காமெடியாக இருக்குல்ல. இப்படி வச்சுட்டு கையை விரித்து வச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு. இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் வந்து பசங்க நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா பென்குயின்ஸ் அவங்க வந்து இந்த மாதிரி க்ளோஸாக பார்த்ததில்லை, அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. எங்களுக்குமே வந்து அவ்வளோ ஒரு என்டர்டைனிங்காக இருந்துச்சு இந்த பர்டிகுலர் ஏரியா.
அப்புறம் இங்கே தான் வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பென்குயினும் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதில் வந்து தலையில் வந்து முடியோட ஒரு பென்குயின் பார்த்தோம், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இது வரையும் பார்த்ததே கிடையாது. அதை நாங்கள் பஃபின்ஸுங்க, ஃபர்ஸ்ட் டைம் இன் லைஃப் இதுதான் பஃபின் அப்படின்ற மாதிரி எனக்கு அன்றைக்கி தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அவ்வளோ ஒரு அழகான கிரியேச்சர் இது. ரொம்ப நேரம் இந்த தண்ணியில் அழகாக நீந்திக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இதை பார்க்கும்போது மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்குங்க நமக்கு. அப்புறம் இந்த ஐஸில் ஆல்ரெடி யாரோ கையை வச்சு பதிச்சுட்டாங்க போல இருக்க, அந்த கையில் வச்சு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு, சில்லுன்னா இருந்தது, பட்டு பசங்களுக்கு வந்து அது ஜாலியாக இருக்கும் இல்லையா. நானும் அவங்களோட விளாண்டுட்டு இருந்தேன். பஃபின் வந்து இதுக்கப்புறம் எங்கே பார்க்க முடியும் அப்படின்றதே எங்களுக்கு சுத்தமாக ஐடியாவில், அதனால் இருக்கும்போதே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பொறுமையாக நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்ருந்தோம். அதுவும் என் ஹஸ்பண்ட் வந்து வரவே இல்லை அங்கேருந்து, நான் தான் தர தரன்னு பிடிச்சி எழுத்துட்டு வர மாதிரி ஆகிடுச்சு. அவ்வளோ நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க அதை. இது வந்து பீவரோட ஸ்கின்னை வந்து அப்படியே வச்சுருந்தாங்க பதப்படுத்தி. பசங்கள்லாம் வந்து அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ ஒரு சாஃப்ட்டுங்க அது. அதுக்கப்புறம் அதோட டெயில வந்து வச்சுருந்தாங்க, நான் கூட என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நமக்கு அங்கங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் இருக்காங்க, நம்ம போய் என்னென்ன டவுட்ஸ்னாலும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அப்புறம் ரக்கூன் பாருங்களேன் போயிட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக கேனடாவில் நிறைய அந்த கார்பேஜ் கிட்ட பார்த்திங்கன்னா இதை பார்க்க முடியும், பட் அங்கே இதை வந்து எக்ஸ்க்ளூசிவாக வச்சுருந்ததுனால நாங்கள் அதையும் பார்த்துருந்தோம். இது பாருங்கள், ஒன்று பின்னாடி ஒன்று ஃபாலோ பண்ணி அழகாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு பீவர் வந்து நீந்தி போயிட்டு இருந்துச்சு. இதில் என்ன பிரமாதம்னா, அந்த அதோட குகைக்குள்ளேருந்து ஒரு பீவர் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக வந்தோடனே எல்லாருமே வந்து பதறி போயிட்டாங்க. ஒருத்தவங்கெல்லாம் வந்து ஹெல்மெட்லாம் அப்படியே கீழே தூக்கி போட்டு வந்துட்டாங்க, அந்தளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இது முடிச்சுட்டு அது நான் சொன்ன மாதிரியே அந்த குகைக்குள்ளே போயிடுச்சு. நம்ம வெளியிலேருந்து வாட்ச் பண்ண முடியும் அது உள்ளே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு இடத்துல இந்த மாதிரி பெரிய ஃபிஷ் டேங்க்கு மாதிரி ஒரு செட்டப் வச்சு, இந்த ஒரு மீன் பேர் எனக்கு தெரியல, நல்லா பெருசாக இருந்துச்சுங்க, அப்படியே க்ளோஸாக வந்தது. பசங்க உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க, நம்ம அங்கே உட்காந்து பார்க்குற மாதிரியும் இருந்துச்சு. நிறைய மீன் இந்த மாதிரி நீந்திட்டு இருந்தது, நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு இடத்துல ஸ்டார் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க, பெரிய ஓப்பன் டேங்க் மாதிரி வச்சு. நம்ம அந்த சைடு போயிட்டு மேலேருந்து பார்த்தா இன்னும் அழகாக தெரியும், இது வந்து கீழேருந்து க்ளோஸாக பார்க்க முடியும். Thank you.
பார்த்துட்டோம். உள்ள வந்து நிறைய டிஃப்ரெண்டா பார்த்தோம். அப்படியே அந்த காட்டில் எப்படி இருக்குமோ அந்த செட்டப்லேயே வச்சுருக்காங்க. அந்த டெம்பரேச்சரும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மழை வேற பெஞ்சிட்ருக்கு, வெளில கிளைமேட் அட்டகாசமாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு வீடியோவில் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அதுவரையும் தமிழ் போல் வாழ்க.